வரே வா வரே வா, சிஎஸ்கேனா சும்மா வா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் வேற லெவல்ல தாறு மாறா இருந்துச்சு. ஸோ கம்பேக்னா இதான்டா, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படா நீ கணக்கு பண்ண முடியும்னா, நாங்கெல்லாம் வேற லெவல் தாறு மாறுறா, அதெல்லாம் துபாய் அப்படின்றதுனால லைட்டாக சறுக்கிட்டோம், இந்திய மண்ணில் எங்களை அடிச்சதுக்கு ஆளே இல்லைடா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஒரு வருத்தனமான பிள்ளையை கொடுத்து ஸ்டில் நாங்கள் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மும்பையில் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ஃபார்மில் போயிட்டு இருந்தவங்க சரி டெல்லிக்கு மாறுறாங்களே, டெல்லியில் என்ன சுச்சுவேஷன் இருக்க போது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கே போனாலும் அதை எங்கள் கோட்டையாக மாற்றிக்கிறது தான்டா எங்கள் பழக்கம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே டெல்லியிலையுமே மாஸ்க் காட்டிட்டாங்க. ஸோ கெத்தான மொமெண்ட்ஸ் நிறைய நடந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம கேதர் ஜாதவோட எக்கச்சக்கமான ஃபன்னி மொமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு மேட்சோட ஹைலைட்ஸ் மட்டும் பிரிவு தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த தான் கிரிக்கெட் மட்டும் ஐபிள் அப்படி உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ மொதல் விஷயமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், டாஸை வின் பண்ண எஸ்ஆர்எச் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. டேவிட் வார்னர் ஏன்பா பேட்டிங்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது வரைக்கும் பண்ணலப்பா அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டாரு. நம்ம தோனியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாட்டி பிச்சை பார்க்கும்போது நான் வந்து பவுலிங் எடுக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோனி, டாஸை நீ வின் பண்ணியிருந்தாலும் எனக்கு சாதகமாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் நம்ம தலை தோனி போனார். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால், சன்ரைஸ் ஹைதராபாத்தில் டேவிட் வார்னர் மட்டும் பேரிஸ்டோ கிளம்புறாங்க. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேரிஸ்டோட ஒரு கேட்சை நம்ம தலை தோனி விடுவார். சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், சரி என்ன பண்ணுறது அடிக்கடி சறுக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டாலும், அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சாம் கரன் சூப்பரான ஒரு பவுலிங் போட்டு ஜானி பேரிஸ்டோட ஒரு விக்கெட் எடுப்பார். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு நம்ம தோனி லாங் ஆஃபில், அதாவது லெக் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாங்கில் கரெக்டாக ஃபீல்டர் செட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ சாம் கரனையுமே அதே மாதிரியான ஒரு லென்த் பாலை போட சொல்லுவார். ஸோ ஜானி பேரிஸ்டோ ஓகே நமக்கு ஈஸியாக தானே வருது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிப்பார். பட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஃபீல்டர் அந்த இடத்துல நம்ம தீபக் சார் கேட்ச் பிடிப்பார். ஸோ உண்மையாகவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேப்டன்ஷிப்பாக ஒரு பிரில்லியண்டான ஒரு மூவ் தான். மேபி ஜானி பேரிஸ்டோ இருந்திருந்தால் இன்னுமே அக்ரெசிவாக அவர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்லேயே உடைச்சது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கே சைடுக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், டேவிட் வார்னர் மேடம் மணிஷ் பாண்டே. ஸோ மணிஷ் பாண்டே இதுக்கு முன்னாடி அவருக்காக விளையாடி இருந்தார். ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டீமுக்காக ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ளே தான் கொடுத்தாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பவுண்டரி சிக்ஸஸ் அப்படின்னு அடிச்சு ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு போய் நிப்பாட்டினார். அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், டேவிட் வார்னர் கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் கூட அடிக்க முடியாமல் திணறு திணறு திணறுனு திணறினார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எப்படியாவது தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டாவது வெளியில் போயிடலாம் பார்த்தா அதுவுமே அவரால் முடியலை. எந்த ஒரு பாலையுமே அவரால் கனெக்ட் பண்ண முடியாமல் ரொம்பவுமே திணறிக்கிட்டு இருந்தார். அவரும் பேட் எடுத்து சுற்று சுற்றுன்னு சுற்றுறாரு, ஆனால் பேட்டில் பால் தான் பட மாட்டேங்குது. நம்ம தோனி தான் வந்து ரொம்பவுமே வேர்க்குது அப்படின்னு சொல்லியிருப்பார் போல், அதனால் பேட்டை சுற்றி சுற்றி தோனிக்கு ஒரு விசிறியாக இருந்திருப்பார் போல் நம்ம டேவிட் வார்னர். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக சுற்றினாருங்க, ஆனால் எந்த ஒரு பாலுமே கனெக்ட் ஆகல. ஸோ கடைசியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 2 சிக்ஸ் அடிச்சு, அந்த சிக்ஸ் அடித்ததுக்கப்புறம் டேவிட் வார்னரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அப்பா கடைசியாக ஒரு 2 சிக்ஸ் அடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவரோட ப்ளே பயங்கர ஸ்லோ. ஸோ அது வந்து இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஒரு மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு சிஎஸ்கே சைடு பார்த்திங்கன்னு சொன்னால், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சைடில் தான் போயிட்டு இருந்தாங்க. ரன்ஸ் எதுவும் அதிகம் கொடுக்காமல் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னு சொன்னால், கேன் வில்லியம்சன் வந்து சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாருமே மிரல வச்சுட்டாரு. 6-4-4-4-4 அடித்து, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஷட்டில் தக்கிற ஒரு ஓவரில் கேன் வில்லியம்சன் பிரித்து மேஞ்சிட்டாரு. ஷட்டில் தக்கூர் இனிமேல் நான் பவுலிங்கே போட வரமாட்டேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு கேன் வில்லியம்சனோட ஒரு ஓவர் வருத்தனமான பிளேயாக இருந்துச்சு. ஸோ கேன் வில்லியம்சன் நம்பர் 3 இறங்கியிருந்தா, ஸோ இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் 200 ரன்களுக்கு மேலேயே அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான பலரோட தாட் இருந்துச்சு. பட் எஸ்ஆர்ஹெச் அந்த ஒரு தவறை பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கேதர் ஜாதவ் இறக்கி விடுவாங்க. கேதர் ஜாதவ் என்னையா பண்ண போகிற, உன்னை நம்பி எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்களே என்னையா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே கேதர் ஜாதவோட பேட்டிங்கை பார்க்க காத்திருந்தாங்க. பட் கேதர் ஜாதவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பயங்கரமான ஒரு வருத்தனம் காட்டி நம்ம தோனியை தலை சுற்றி விழ வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடைசி 2 பாலில் 1-6, 1-4 எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேதர் ஜாதவ் ஃபினிஷிங்கில் இப்படியெல்லாம் வந்து ஃபினிஷிங் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்போ தான் நினச்சாங்க, நீ பாலுக்கு 2 ரன் அடிச்சிருந்தா தோனி ஒன்று டீமில் வச்சுருந்துருப்பாரு, அட்லீஸ்ட் 1 ரன்னாவது பாலுக்கு அடிச்சிருக்கலாம், சிஎஸ்கேக்கு மொக்க போட்டு இங்கே வந்து 6-4 அடிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஃபீல்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம தோனியாலே நம்ப முடியலை, அவரே வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு விதமாக சிரிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு ஃபீல்டில். பட் எக்கச்சக்கமான மூமெண்ட் கேதர் ஜாதவ் தோனி, அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜடேஜா மற்றும் கேதர் ஜாதவ் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே பழைய டீம்மேட்ஸு பழைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அந்த 2 பவுண்டரிஸ் அதாவது 1-6, 1-4 ஃபினிஷிங்கில் கேதர் ஜாதவ் அடித்தது உண்மையாகவே பலருக்குமே ஷாக்கிங். தோனிக்கு மட்டும் இல்லை,
சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச் 150க்குள்ளேயே சுருண்டுருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ கேன் வில்லியம்சன் அந்த தொடர்ந்து கேதர் ஜாதவோட ஒரு 6 பவுண்ட்ரி, ஃபைனலாக 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டில் இருக்கு 171 ரன்கள் வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சை கொண்டு வந்துச்சு. ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச், ஃபைனலில் வந்து வில்லியம்சன் ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டார். சரி ஓகே, சிஎஸ்கேலாம் அடிக்கிறதுக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்களே அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டூப்ளசிஸ் தான். நாளுக்கு நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேட்டிங் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன் திஸ் ஐபிஎல், இந்த வருஷம் ஐபிஎல்ல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டூப்ளசிஸ் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை சொல்லலாம். ஸோ ரொம்பவுமே நல்லா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்து நல்லா ப்ளே பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக லாஸ்ட் 3 மேட்சஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஓப்பனிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேலாம் இந்த ஆரஞ்சு கேப்பு பர்பிள் கேப் எடுக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவே இருக்கும். ஸோ ஆரஞ்சு கேப் ரொம்பவுமே அதிசயமாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் டூப்ளசிஸ் வந்து இந்த ஒரு மேட்சில் ஒரு எக்ஸ்ட்ரானியான ஒரு 50 போட்டு ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். ஸோ உண்மையாகவே இது ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சைட் ருத்ராஜ் கெய்க்வாடும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கிற சான்சஸில் எல்லாம் கேப் பார்த்து பவுண்ட்ரிஸ் பவுண்ட்ரிஸாக அடித்து எஸ்ஆர்ஹெச்சை திணற விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 170 ஸ்ட்ரைக் ரேட்டில் 44 பாலுக்கு 75 ரன்கள் அடிச்சிருந்தாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷித் கானாக இருந்தானே எவனாக இருந்தானே எல்லார் பாலையும் அடிப்பண்டா அப்படின்னு சொல்லி ரஷித் கான் பால்லேயே வந்து ஒரு 3 ஃபோரு எந்தவித பயமும் இல்லாமல் ரொம்பவுமே ஃப்ரீயாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ மொத்தமாக 12 பவுண்ட்ரிஸ், சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது 12 பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காரு அப்படின்றது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான பிளேஸ்மெண்ட் பார்த்து எக்ஸ்ட்ராடினியான ஒரு ஷார்ட்ஸு பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ என்னதான் இருந்தாலும் ரஷித் கான் பாலை பிரித்து மேஞ்சாலும் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரஷித் கான் பாலே வந்து விக்கெட் இழந்துருவார், ஸ்டெம்ப் தெரிச்சிடும். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓகே ஒரு 3 ஃபோர் அடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் லைட்டாக டொக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஸோ அந்த ஒரு பாலுமே பயப்படாமல் அடித்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விக்கெட்டை அவர் இழந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மோயின் அலி நம்ம கடமை வந்தமா அடித்தமா போனோமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்துக்கு 3 பவுண்டரி அடிச்சு 8 பாலுக்கு 15 ரன்கள் அடிச்சுட்டு மோயின் அலி கிளம்பிட்டே இருந்தார். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா மற்றும் ரெய்னா கொஞ்சம் நேரம் டொக்கு வச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெய்னா பவுண்டரி அடித்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 19வது ஓவர்லேயே இந்த ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. முக்கியமாக இன்றைக்கி ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டூப்ளசிஸ் இவங்க ரெண்டு பேரோட பிளேயே மறக்கவே முடியாது. ஸோ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச், ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங். ஸோ மறக்கவே முடியாத ஒரு மேட்சாக கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக எஸ்ஆர்ஐ சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பவுலர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக திணறிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய அடியாகவே வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமார் இல்லை டீமில், அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நடராஜன். ஸோ பெஸ்ட்டு யாக்கர் போட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு போன வருஷத்தில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீமுக்கு சான்ஸ் கிடச்சி எவ்வளோ விஷயங்களை பண்ணார். ஸோ அவர் இல்லாதது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய அடி, அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமாரும் கிடையாது. ஸோ ரஷித் கானை மட்டுமே நம்பி எல்லா மேட்சஸ்லையுமே இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3 விக்கெட் ரஷித் கான் மட்டும்தான் எடுத்திருப்பார். ஸோ இந்த ஒரு ஐபிஎல் மேட்சஸில் தனி ஒரு ஆளாக நின்று வின் பண்ணி கொடுக்குறது அப்படின்றலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ ரஷித் கானுக்கு கூடவே ஒரு 2-3 பவுலர்ஸ் வந்து நல்ல ஒரு கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் பவுலிங் சைடில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் சிஎஸ்கே இன்றைக்கி மாசா கெத்தா இந்த ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க 7 விக்கெட் வித்தியாசத்தில். ஃபைனலாக தற்போது நிலையில் சிஎஸ்கே மறுபடியும் டாப் ஆஃப் த டேபிளுக்கு போய் மொதல் இடத்துல சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னதான் நம்ம தோத்துருந்தாலும் அடுத்தடுத்ததாக கண்டினியூஸாக 5 விக்டரி எடுத்து சிஎஸ்கே வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேகத்திலேயே போனால் சிஎஸ்கே மொதல் ஆளாக இந்த ஒரு பிளே ஆஃப்ஸுக்குள்ளே செலக்ட் ஆவாங்களா, இல்லை சிஎஸ்கேக்கு முன்னாடி ஆர்சிபி இல்லை டெல்லி இவங்க யாராவது வந்து மொதல் ஆளாக பிளே ஆஃப்ஸுக்குள்ளே செலக்ட் ஆவாங்களா? ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? அது தொடர்ந்து பார்த்திங்க சொன்னால் கேதர் ஜாதவோட மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, அவர் வந்து அந்த 6-4 கண்டினியூஸாக அடிப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா, நம்ம தோனியோட ரியாக்ஷன் அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜடேஜா மற்றும் கேதர் ஜாதவ் கிரவுண்டில் ரொம்பவே ஃபன்னியாக வந்து சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இவனாலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேதர் ஜாதவ் எல்லோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆரஞ்சில் பார்த்தாலும் ஸோ நம்மளில் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி பலருக்குமே ஃபீல் ஆச்சு. தோனி கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேதர் ஜாதவ்கிட்ட நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, இன்னைய மேட்ச்சில் யார் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் கெய்க்வாடா இல்லை டூப்ளசிஸா இல்லை அப்படின்னு சொன்னால் கேதர் ஜாதவா, இந்த 3 பேரில் யார் ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட கருத்துல கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிரிக்கெட் மட்டும் எப்படி எப்படி தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.